ஓபிஎஸ் சார் வந்து நடமாட எம்எல்ஏ ஆஃபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த முறை கெழிச்சாக்கா நடமாட எம்எல்ஏ ஆஃபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்தாக்கா அவர் வருவாரா? வந்து எங்களெல்லாம் பார்ப்பாரா? நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. எம்எல்ஏன்னு வந்து யாரும் வந்து எங்கள் குறைய கேட்குறதுக்கு ஆளே கிடையாது இந்த இடத்துல. யாருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஊரில் எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் மாட்டின்னு இருக்கிறோம். அடித்தர மக்களுங்க இருக்கோம். அவர் வந்து எதை கேட்குறாரு? வருவாரா? இனிமேல் பட்டு வந்தாலாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா? அவர் சொல்கிற வாக்கு நாங்கள் எப்படி நம்புறது? நடமாடம் எம்எல்ஏக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்ச்சிப்பட்டவங்க எம்எல்ஏ யாருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இனிமேல் வரப்போகிறவங்க நிச்சயமாக செய்யணும். என்னென்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்களோ அதை நிச்சயமாக செய்யணும். சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது நிறைவேற்றணும். அப்படி நடந்தால் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அதுதான் சார். அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். சர்வசாதாரணமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த இது அலுவலகமே திறக்க மாட்டேங்குது. திறந்து அப்படி இருந்தால் அதுவே பெரிய விஷயம். அவங்க பண்ணி அவங்க செஞ்சாலுமே அது ரொம்ப வரவேற்கத்தக்குது. ஆனால் இது நடமாடன்றதுலாம் கண்டிப்பாக சாத்தியப்படாத ஒன்று. இருந்தாலும் அது சொன்னதுக்குன்னே அந்த அறிக்கை கொடுத்ததுக்காகவே நாங்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். மிக சிறந்த காமெடியாக தான் இருக்கிறது. சட்டமன்ற அலுவலகமே திறக்கப்பட மாட்டேது. வாரத்தில் 6 நாளும் மூடிப்பட்டிருக்கு. இவங்க நடப்பாங்களா? சாதாரண ஒரு வார்டு உறுப்பினரை பார்க்க முடியல. சட்டமன்ற உறுப்பினர் வருவது மிக சிறந்த இந்த வருடத்திற்கான தேசிய விருது கொடுக்கலாம் காமெடிக்காக. அதாவது அரசியல்வாதிகளோட உறுதியெல்லாம் தண்ணியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மாதிரி தான். எதுவும் நடந்துடல. அவங்க எழுதுனா அவங்க சொல்கிற அத்த சமயமே அது முடிஞ்சிடும். இதே ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது, அவர் அரசியலில் இருக்கும்போதே, அவர் சிஎம்மாக இருக்கும்போதே இதை பண்ணியிருக்கலாம். நடமாடும் எம்எல்ஏ இதுன்னு சொல்லிட்டு ஒரே தொகுதியில் வந்து கெளிக்கணுன்றதுக்காக அவர் என்ன வேணாலும் வாக்குறுதி கொடுக்குறாரு. எம்எல்ஏ ஆஃபீஸில் இருக்கிற எம்எல்ஏ ஆஃபீஸ் இங்கே ஆர்கே நகரில் மத்தியில் தான் இருக்குது. தண்டார்பேட்டை பகுதியில் இருக்குது. தண்டார்பேட்டை பகுதியில் அதுவும் ஒரு ஹவுசிங் போர்டுக்கு உள்ளே இருக்குது. அந்த எம்எல்ஏ ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு 100 பேர் கூட உள்ளே போயிட்டு எம்எல்ஏவை சந்திக்க முடியாத நிலைமை தான் இருக்குது அந்த ஆஃபீஸில். அப்படி இருக்கும்போது நடமாடு எம்எல்ஏ ஆஃபீஸு வந்தால் நல்லது. ஆனால் வரமாட்டாங்க 100% சொல்கிறேன். அவங்களால் வர முடியாது, வரவும் மாட்டாங்க. ஏன்னா பிரச்சாரத்துக்கு வரவங்களே இன்னும் இது உள்ளே வரல. அப்படி எப்படி நடமாடு எம்எல்ஏ அலுவலகம் வரும்? இவ்வளோ நாள் கவனத்தில் இருந்தது எங்களுக்கு ரெட்டலில் தான் இருந்தது. இப்போதைக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுன்னு புரியல எங்களுக்கு. எதுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. யார் இது நல்லது செய்வாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இது வந்தவங்க நல்லது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களே யோசித்து முடிவெடுத்து ஒரு சின்னத்தில் ஓட்டு போட போகிறோம். அது யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியல. வராங்க, எல்லாரும் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. யார் நல்லது செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் இருந்தவங்க செஞ்சாங்களா செய்யலையா? இப்போ வரவங்களாவது நல்லது செய்யணும் இந்த ஊருக்கு. ரொம்ப அடித்தர மக்களை நாங்கள் மாட்டின்னு முழிக்கிறோம். நல்லது செய்கிறதுக்கு யார் வராங்கன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களே முடிவெடுத்து ஒரு சின்னத்தில் பண்ணுறோம், ஓட்டு போட போகிறோம். இரட்டலை வந்து அம்மா இருந்த தொகுதி இது. ஏற்கனவே இரட்டலை வந்து எல்லா மனதிலே வந்து பதிந்த ஒன்று. ஏன்னு சொன்னேன்னா, இரட்டலை வந்து இந்த தொகுதியில் வந்து நிறைய முக்கால்வாசி பேருங்கள்லாம் வந்து இரட்டலை தான். இப்போ இருக்கிற சூழ்நிலை ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது. ஒன்று தொப்பி, இன்னொன்று வந்து அந்த மின்கம்பம், இரட்டையின் மின்கம்பம் பிரிஞ்சிருக்கு. அது வந்து இப்போ இருக்கிற அதாவது தெரிஞ்சவங்க படித்தவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஓட்டு போகிற இடத்துல அவங்க எந்த நிறைய ஒரு சின்னங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எது அவங்க கொடுத்து சொன்னாங்க, எதுக்கு நம்ம காசு வாங்கினேன், எதுக்கு நம்ம இது கொடுத்தோம், எதுவுமே தெரியாத படிக்காத பாமர மக்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ரெட்டை சின்னம் உலகப்பட்டிருந்தது, அதில் பல மர்மங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அது முழுக்கப்பட்டது என்னுடைய கருத்து தவறு தான். யாருக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர், இது யூபியில் பண்ணாங்க. யாருக்கு தனி அதிக எம்எல்ஏகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர் இருந்தவங்களுக்கு தான் அந்த சைக்கிள் சிந்த ஒதுக்குனாங்க அகிலேஷ் யாதவுக்கு. அப்போ இங்கே ஏன் ஒதுக்கலை? இங்கே ஒதுக்குறதுக்கு பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இப்போ ரெட்டலை முடக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன முடக்கப்பட்டது எனக்குனமோ சரின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ கட்சியை யார் வச்சுருக்காங்கன்னே தெரில. சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கின்ற மாதிரி கட்சியை யார் வச்சுருக்காங்கன்னே சுத்தமாக தெரியலை. அது முடக்கப்பட்டது எனக்குனமோ ரொம்ப நல்லதாக தோணுது. ஏன்னா இப்போ கூட நிறைய ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க நிறைய பேர் அந்த மிஷின் உள்ளே போனாலே ரெட்டலை ரெட்டலை ரெட்டலன்னு தான் அந்த ஞாபகம் வருதே தவிர, படித்த எங்களுக்கே இப்போ நான் போனால் கூட எனக்கு அந்த மைண்டை பார்த்தோன்னா ரெட்டலி தான் ஓட்டு போட தோணுது. ஏன்னா மனசில் அந்தளவுக்கு பதிஞ்சிச்சு. அந்த ரெட்டலையை முடக்குறது எனக்கு நம்ம ரொம்ப நல்லதாக தான் தோணுது. ரெட்டலை சின்ன முடக்குனதை பற்றி என்னோடய கருத்து என்னென்னா, ரெட்டலை சின்னன்றதை பற்றிலாம் மொத்தமாக அதிமுக திமுக இந்த கட்சியெல்லாம் மொத்தமாகவே ஒழிச்சுட்டு இளைஞர்களால் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்கன்னா அதை முழுமனதோடு வரவேற்கிறேன். ரெட்டலை சின்னம் தான் எல்லாம் மனசில் இருந்தது முதல்ல. இப்போ சமீப காலமாக ரெட்டலை கிடையாது. இப்போ கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சின்னம் தெரியும். இப்போ வயசானவங்க முதியோர்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது.
இளைஞர்களுக்கு நிறைய பேர் தெரியல இது யாருடைய சின்னம் இது யாருடைய இதுன்னு. இப்போ கட்சி அனுப்பியரே தெரியல அவங்களுக்கு. அம்மா சாவில் வந்து மர்மம் இருக்குன்னு இப்போ சொல்கிறாரு. அவர் கூட தானே இருந்திருப்பார், அவரும் அரசியலில் தானே இருந்தார், அவருக்கும் தெரிஞ்சிருக்கல, ஒரு விஷயமாவது தெரிஞ்சிருக்கல. நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சாவில் மர்மம் இருக்கு இப்போ சொல்கிறாரு, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா அவர் போய் உக்காந்துருக்கலாம்ல, கேட்டிருக்கலாம்ல. சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூட படம் எடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு முதல்வர் அவங்க வந்து சீரியஸாக இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இப்போ வந்து சொல்கிறாரு அவங்க சாவில் மர்மம் இருக்குது மர்மம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ எங்கே போனார் அவர்? முதல்வருக்கே அந்த நிலமன்னா எங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? நாங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது எங்கள் குறைய? மர்மம் இருக்குது சொல்கிறாங்க. மர்மம் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் எல்லா எம்எல்ஏக்களும் அங்கே தான் இருந்தாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே தான் இருந்தாங்க. இவ்வளோ நாள் சொல்லாதவர் இப்போ ஏன் சொல்கிறார்? அப்போ அவரும் கூட தானே இருந்திருக்காரு. இவர் மாத்திரம் இல்லை, எல்லோரும் தான் இருந்திருக்காங்க, கூட இருந்தவங்களாம் எல்லாம் இருக்காங்க. மர்மம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை விசாரிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பலனை அவங்களுக்கு தாங்க. இல்லை, ஓபிஎஸ் அவர் ஜெயலலிதாவோட மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் 2 மாதமாக சிஎம்மாக இருக்கும்போது இது அவருக்கு தெரியலையா இல்லை அவர் கோமாவில் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிபிஐ விசாரணை அவர் அமைச்சிருக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா அவர் ஒரு பதவிக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது தான் அவர் வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்கிறவர். இவ்வளோ நாள் இல்லை, ராஜினாமா பண்ண மாட்டேன்னு தைரியமாக துணிஞ்சு சொல்ல முடியல ஒரு மாஃபியா கும்பல்கிட்ட. ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து சீட்டை கொடுத்துட்டு மறுபடியும் நான் ராஜினாமா எடுத்துக்க முடியாது என்னை இது பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து முற்றிலும் தவறு. ஒரு பதவியில் இருக்கும்போது செய்ய முடியாத அதிகாரத்தை பதவியில் அதுபோல் அவர் எப்படி செய்வார்? நீதி விசாரணை கமிஷன் என்பவென்றால் கட்சியில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் தான் நீதி விசாரணை சிக்குவார்கள். அது மட்டுமல்லாமல் மத்தியில் உள்ள பலரும் சிக்குவார்கள். இதில் என்னுடைய கருத்து, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னா அவர்களுடைய மரணத்தில் மட்டும் மர்மம் இல்லை, அவங்களுடைய கட்சியிலேயே மர்மம் இருக்குது. ஏன்னா 2 மாதமாக சிஎம்மாக இருந்த அவரால் அப்போ எடுக்க முடியாத நடவடிக்கை இப்போ சிஎம்மாக என்ன எடுப்பார்? அவருக்கு ஆதரவு யாரும் அந்தளவுக்கு கிடையாது. அவர் என்னென்ன பதவி பறிப்போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போது அந்த ஒரு நாடகத்தை எடுத்து கையில் எடுத்து நாடகமாடிட்டு இருக்காரு. இது முதல்ல அவர் சிஎம்மாக இருக்கும்போது பண்ணியிருக்கலாம் சார். எல்லோருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கருத்து அதுதான். அது அவர் முதல்ல பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது பதவிக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது, அந்த வேல்யூவில் இருந்து பண்ணுறப்ப அவருக்கு இன்னும் மதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அவருக்கு உண்மையிலேயே அவர் அது சொன்னால் கூட யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவர் பதவிக்காக தான் பண்ணாருன்றது தான் இப்போ நிறைய பேர் நம்புகிறாங்க. அது நானும் தான். கண்டிப்பாக பன்னீர்செல்வம் சொல்வது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 75% மக்கள் அனைவரும் விரும்புவது அந்த மர்மம் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். எப்படி இறந்தார்கள், அவர்கள் யாரால் என்ன செய்யப்பட்டது என்றது மர்மம் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். ஓட்டுக்கு பைசான்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தனியாக தெரியுது சார் தமிழ்நாட்டில், இந்தியா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு ஆர்கே நகரில். ஸோ ஆர்கே நகரில் என்னென்ன நடக்குதுன்னு ஏ டு சட்டு தேர்தல் ஆணையத்துலேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் சார். இங்கே பைசா விநியோகப்படுறாங்க. ஆனால் வந்து அது கட்சிக்காரங்களும் சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கொடுத்துட்றாங்க மக்களுக்கு. அது கண்டிப்பாக கொடுத்தா அது வாங்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஒரு சிலர் வாங்காமல் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் 85% காசு வாங்கி தான் சார் ஓட்டு போடுறாங்க. இதை வந்து மறைக்கலாம் விரும்பலை. காசு தேவைப்படுது, எங்களுக்கு தேவைப்படுது, எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுது. நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு காசு தேவைப்படுறதுனால, காசுன்னா எல்லாருக்கும் தேவை தானே, அதனால் எங்களுக்கு தேவைப்படுறதுனால நாங்கள் வாங்கிக்கிறோம், கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு வியாபாரம், 10 ரூபா அரசியலில் போட்டால் 1000 ரூபா சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்போது வியாபாரம், தேர்தல் கமிஷனுக்கு இது தெரியாமல் இருக்குமெனு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். ஆனால் அவங்களும் அதில் உடன் தானே இருக்காங்க. இது முதல்ல தேர்தல் ஆணையமே தண்டிக்கப்பட வேண்டிய கூட்டில் தான் இருக்கிறது. என்னோடய கருத்து என்னென்னா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கணும், வாங்கிட்டு நம்ம எந்த சின்னது ஓட்டு போடுறோமோ ஓட்டு போடுறோம். அரசியல்வாதிகிட்டேருந்து இந்த டைமில் காசு தான் வாங்க முடியும், இதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்க முடியாது, அவங்கள பார்க்கக்கூட முடியாது. ஸோ நேரம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓட்டுக்கு எல்லோரும் தான் பணம் வாங்குகிறாங்க, வாங்கினவங்களுக்கும் அதே பேர் தான், வாங்காதவங்களுக்கும் அதே பேர் தான். அதனால் வாங்கிட்டே நாங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு எங்கே எதுக்கு தேவையோ நாங்கள் அதுக்கு போட்டுக்கிறோம். ஓட்டுக்கு பணம் வாங்குறவங்களை என் கண்ணால் பார்த்தனா அதை போக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவேன். தேர்தல் கமிஷன் அப்படியும் அதை நடவடிக்கை எடுக்கலாம். அதால் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ மேற்கொண்டு முயற்சி தான் எடுத்துக்கொண்டே தான் இருப்பேன்.
விவசாயிகள் இங்கேருந்து போய் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் ஒரு நியாயம் கிடைக்கல. நியாயம் கிடைக்காம போராடின்னு கடைசி வரைக்கும் போராடி போராடி நாங்கள் போய்கினே இருக்கணுமா? இப்போ ஒரு நியாயம் கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க பாட்டுன்னு போராடினு இருக்காங்க, எங்கே தீர்வு கிடைக்குது? தீர்வே கிடைக்கலையே. இவங்க விஷயங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்களே கண்டி, இந்த விவசாயிகளை பற்றி யாரும் கண்டுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு விவசாயம் தேவை. ஏன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான். நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் விவசாயம் மூலயமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு அவங்க கொடுக்கணும். நம்ம நாட்டோட பிரதமர் இருக்காரு, குரங்கு கையில் பூமாலை கிடச்சா மாரி நாட்டை உரிச்சின்னு இருக்காரு. பக்கத்து நாடு கென்யா, அவங்களுக்கு 600 கோடி விவசாயத்துக்கு தராரு. 20 நாளாக போராடினு டெல்லியில் விவசாயிகளும் அவர் கண்ணு தெரியல, ஒரு நாள் கூட கூப்பிட்டு வச்சு பேசலை. அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கஜோல் என்ற ஒரு இந்தி நடிகை பிரதமரை ஈஸியாக மீட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. 20 நாள் விவசாயிகளும் யாருங்க கண்ணுக்கே தெரியல. இங்கே இருக்கிற எம்பி எம்எல்ஏ ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஏடிஎம்கில் போய் பார்க்கல. ஆர்கே நகர் தொகுதியில் கெலிக்கணும், ஆர்கே நகர் தொகுதியில் கெலிக்கணும், அதே தான் அவங்களுக்கு முன்னுரிமை. இவங்களை வச்சுன்னு என்ன பண்ணுறது? அவங்க வந்து அதை போராட இல்லைங்க, அவங்க சிம்பாலிக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு இவங்களுக்கு இந்த நிலமை தான். நம்மளுக்கு நாளைக்கு சாப்பாடு இல்லைனா நாளைக்கு நம்ம எலிகறி தான் சாப்பிடுவோம், பாம்பு கறி தான் சாப்பிடுவோம். இதுதான் உண்மை. சோமாலிய நாட்டில் கடும் பஞ்சம் இருக்குது. அங்கே மீத்தேன் திட்டத்தை பண்ணதுனால தான் இவ்வளோ பஞ்சம். அந்த திட்டத்தை அவங்க முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க விவசாயிகளில் விஞ்ஞானிகள், அவங்கள நம்ம காப்பாற்றணும். அதுதான் நம்மளோட முக்கியமான கடமை. இந்த நாட்டில் உள்ள கார்பரேட் கம்பெனிகளுக்கு 500,000 கோடி வாராக்கடனை தள்ளுபடி செய்த இந்த மத்திய பிஜேபி அரசு காரா ஜாதிவெறி பிடித்த இந்த பிஜேபி அரசாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஏன் செய்ய மறுக்கிறது? அப்போது இது மோடி சொன்ன விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்பது தவறான கூற்று. இந்த நாட்டின் முதுகெலும்பு கார்பரேட் நிறுவனங்கள் தான் அப்படின்னு அவள் செஞ்சிருப்பாள். ஒரு விவசாயிகள் சந்திக்க உனக்கு நேரம் ஒதுக்கவில்லை, பானியின் பாத் என்ற வானொலியில் உரைக்கிறார். அப்போ கார்பரேட் நிறுவனம் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, டாடா போன்றவர்களுக்கு நீ நேரம் ஒதுக்கிறாய். நிதியமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வரமாட்டேங்கிறார். இங்கே ஒரு சும்மா சம்மா டம்மியாக இருக்கின்ற இணையமைச்சர் அவர்கள் போய் பார்த்தாரு. நீ பார்த்த கர்நாடக நீர் தரவில் விலை என்னால் அவங்க இருக்கிற அனைத்து அமைச்சரும் போட்டு பண்ணாங்க. ஆனால் நீ என்ன பண்ண? போன காப்பி குஸ்து வந்துட்ட. என் மக்கள் விவசாயி கஷ்டப்படுறாங்களே, உன்னி உண்மையான பொன் ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். நீ தப்பாக நினச்சிங்க, பொன் ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். நீங்கள் உண்மையாக தமிழர் இருந்தால் காவேரி பற்றி போட்டிங்களா? காவேரி வேலை மாதிரி அமைச்சிங்களா? முல்லை பேரம் பண்ணிங்களா? எதுவும் பண்ணல. போனேன், நான் மோடிகளில் பேசிட்டேன், மோடி எல்லாத்தையும் செஞ்சுறேனாரு. நீங்கள் அமைச்சராக இருக்கு தகுதியற்றவர்கள். விவசாயம் தான் நம்ம முதுகெலும்பே. இப்போ நீங்கள் நான் எல்லாமே வந்து இங்கே நிற்கிற காரணமே அவங்க தான். அந்த விவசாயம் பண்ணுறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி பாம்பு கறி எள்ளி கறின்னு சொல்லிட்டு ஒரு அறையோட நிறுவனமாக அங்கே போராடுறாங்க. அதோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட குளிர் அங்கே ரொம்ப இது இயற்கை மாற்றம் அதிகம். ஒரே ஒரு கழிப்பறையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே ஜந்தர் மந்தரில். ஆனால் பிரைம் மினிஸ்டர் யாரையும் சந்திக்கிறாரு, ஆனால் இவங்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது கண்டிப்பாக இந்த விவசாயம் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். முக்கியமாக உங்களுக்கு அந்த பங்கு உண்டு சார். மீடியா உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். விவசாயம் கண்டிப்பாக வேணும், அழிஞ்சு போக விடக்கூடாது. இது டெல்லியில் விவசாயிகள் போராடுறாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்பு சரியில்லை. ஏன்னா அவர்களுடைய பொதுச் செயலாளருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு சின்ன வேணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு அவங்க பிரைம் மினிஸ்டர் வாசல்லே நிற்கிறவங்க நம்ம விவசாயிகளுக்காக ஏன் போய் நிற்கிறதில்ல? இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய விவசாயத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல இவங்களை எடுத்து வெளியே போட்டுட்டா தான் நம்ம விவசாயத்தை காப்பாற்ற முடியும். பிரதமரை சந்திக்கணுன்னா ஒன்று திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கணும், இல்லை கார்பரேட் கம்பெனியை சார்ந்தவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரதமரை சந்திக்க முடியுது. விவசாயிகளால் பிரதமரை சந்திக்கவே முடியாது. கென்யாவுக்கு கடன் தள்ளுபடி பண்ணார். நம்ம நாட்டுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கன்னா நம்ம நாட்டுக்கு பார்க்க மாட்டுறாரு. தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒதுக்கி வைத்த மாநிலமாக தான் பார்க்குறாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மாநில அரசில் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளோ பணத்தை கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோதையும் கொள்ள அடிச்சுட்டு தான் போகிறாங்க. எங்கள் பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சு வேறு வேறு ஆளுங்க செய்கிறாங்க. அப்போ இப்போ படித்தவங்க இனிமேல் பட்டு படிக்க போகிறவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கிறவங்க காத்துக்குன்னு கிடக்குறாங்க, அவங்களுக்கும் வயசாகினு போகுது. முன்னாடி இருந்தவங்களுக்கும் வயசாகிடுச்சு, ஆனால் இப்போ வரவங்கெல்லாம் போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சு வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுனே இருக்காங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. இது மாதிரியே இருந்தால் எப்படி இவங்களெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யார் வருவாங்க? வரவங்களாவது இவங்களெல்லாம் தட்டி கேட்டு இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும். இது வந்து ஒரு தனி மனிதன் செய்ய முடியாது. இதுக்கு பல சூழ்ச்சிகள் மர்மங்கள், அரசு அதிகாரிகள் லஞ்சங்கள் லாபியங்கள் நடந்தால் தான் இது போன்ற செயல் நடைபெறுகிறது. அரசு அதிகாரி ஒழுங்காக இருந்தால் அவன் போலீஸ் சட்டி வாங்குறான், 200-300 கையெழுத்து போட்டு குத்துறனால தான் இந்த நாடு இன்னமும் வல்லரசு ஆகாமல் இருக்கிறது. திறமைக்கும் உழைப்புக்கும் வேலைவாய்ப்பின் திருநாட்டில் நிச்சயம் கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. எப்போது திறமைக்கும்
கஷ்டமாக உழைப்பாளிகளுக்கு இந்த நாட்டில் வேலை கொடுக்காளோ அப்போதான் இந்தியா வல்லரசாகும். அது வரைக்கும் இந்த நாடு ஜனநாயக நாடு என்று கூறிக்கொள்வது கேவலமான வெக்கக்காடான செயல். நான் வெளியவே போக தேவையில்லை, என்னுடைய வீட்டிலேயே இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 20 வருஷமாக ரினியூவல் பண்ணிகிட்டே வந்திருக்காரு, இன்ன வரைக்கும் அவருக்கு இன்னும் அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. எத்தனையோ பேருக்கு அப்ளிகேஷன் வருது, இது வரைக்கும் அவர் ஒரு அப்ளிகேஷன் கூட வந்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி போலியாக போய் சேரதெல்லாம் தடுக்கணும். வர எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். பொய்யா போய் சேராமல் நேர்மையாக நடக்கிற மாதிரி அவங்க நிச்சயமாக நடத்தணும். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த போலீஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறது முழுமையாக ஒழிக்கப்படும். அப்போ தான் எப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் போலீஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஜென்யூனாக நடத்துப்பாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் ஒழிக்க முடியும். போலீஸ் சர்டிஃபிகேட் ஒழிக்கணும்னா அரசாங்கத்தை ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். அப்போ தான் போலீஸ் சர்டிஃபிகேட் ஒழிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் நாளாக அதிகமாக தான் நடந்திருக்கு. இந்த போலீஸ் சான்றிதழ் வச்சு நிறைய இது பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இது போலீஸ் சான்றிதழ் பண்ணுறவங்களே கொஞ்சம் உடந்தையாக இருக்காங்க சார், கவர்மெண்ட்டில் உடந்தையாக இருக்காங்க. இது பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களால இது வெளியே கொண்டு வர முடியல. கொண்டு வந்தால் எல்லாருமே மாட்டுவாங்க, கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஒரு இருக்கிறதெல்லாம் சின்ன ஆள் கிடையாது சார். இந்த எஸ்வி கோட்டா வச்சு பண்ணுறவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. அதனால் படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. நல்லது செய்கிறாங்கன்னு செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க. பெண்களுக்கு வந்து 6 மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து லீவ் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதுவும் நல்லது செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நல்லது செய்யணும், நல்லது செஞ்சாக்கா எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த 6 மாதம் லீவ் இந்த ப்ரெக்னென்ட் லேடி கொடுக்கறது கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இது 6 மாதன்றதோட இன்னும் 4 அதிகமாக கொடுத்தா கூட அதுக்கேற்ற சேலரி அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். இதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு 3 மாதத்துக்கு பதிலாக 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்னென்னா முதல்ல அவங்களுடைய கருத்தை கேட்டிருக்கணும். ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸோட அவங்களுடைய எப்படி ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களால இது பண்ண முடியும். ஒரு 6 மாதத்தில் அந்த குழந்தையோட ஃபீடிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. 6 மாதத்தில் அந்த குழந்தையோட ஃபீடிங் விட்டு போனால் குறைஞ்சது ஒரு குழந்தைக்கு ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா மினிமம் 1.5 வருஷம்னாவது தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். 6 மாதம் மட்டும் தாய்ப்பால் கொடுத்துட்டு மீதி அதுக்கப்புறம் அவங்க வந்து பாக்கெட் பால், இப்போ பாக்கெட் பாலே சுத்தம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கருத்தை கேட்டு தான் அதை இது பண்ணணும். இன்னும் எக்ஸ்டென்ட் கூட பண்ணலாம் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கொஞ்சம் அதிக விரிவடைந்தது கொஞ்சம் வரவேற்கத்தக்கு தான் சார். இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கணுன்னு 6 மாதமே பத்தாது, குழந்தைக்கு 2 வருஷம்லாம் கொடுக்கணுன்றாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நடைமுறை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலை நீட்டிப்பு நீட்டிச்சாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் வரவேற்கத்தக்க விஷயம்தான் இது.